ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்து கேட்டார் அதிதி போஜனத்தோட மகிமை பற்றி பெரியவா சொல்லணும்னு கேட்டார் உடனே சுவாமிகள் அதிதி போஜனம் என்பது மோட்சத்துக்கே அழைத்து கொண்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு அப்பேற்பட்ட வசந்த தர்மம் இதுன்னார் ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளை நமஸ்கரித்துவிட்டு விட்டு என் எம் பேர் ராமசேது திருவண்ணாமலை சொந்த ஊர் இந்த அதிதி போஜன மகிமை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரமாக அங்கெல்லாம் நன்னா புரிஞ்சுக்கிறா போல கேட்க ஆசைப்படுறோம்னு சொன்னார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பரபிரம்மம் பேச ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதாம் வருஷம்னு ஞாபகம் அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்களெல்லாம் ஸ்ரத்தையாக கேட்டுட்டாலே அதில் இருக்கிற மகிமே நன்னா புரியும் மாமாங்க குளத்தின் மேலடுக்கு கரையிலே ஒரு பெரிய வீடு இருந்தது அதிலே குமரேசன் செட்டியார்னு பல சரக்கு கரை வியாபாரி ஒருத்தர் குடியிருந்தார் நேக்கு நன்னா ஜாபகம் இருக்கு அவரோட பேரு பேர் ஆச்சி அவ காரைக்குடி பக்கத்திலே பல்லத்தூரை சேர்ந்தவா அந்த தம்பதிக்கு குழந்தைக்குட்டி கிடையாது மளிகை கடையை பார்த்துக்க அவ ஊர்லேருந்து நம்பகமான ஒரு செட்டியார் பையனை அழைத்து கொண்டு வீட்டோட வைத்திருந்தார்கள் குமரேசன் செட்டியாருக்கு அப்போது ஐம்பத்தஞ்சு வயது இருக்கலாம் அந்த ஆட்சிக்கு ஐம்பதுக்குள்ளே இருக்கும் சதா சர்வகாலமும் அவா ரெண்டு பேரோட வாயிலிருந்து சிவசிவாங்கிற தான் வந்து கொண்டிருக்கும் வேற பேச்சே கிடையாது செட்டியார் வீட்டிலே ஒரு ஒத்தமாட்டு வண்டி உண்டு காலங்கார்த்தால ரெண்டு பேரும் வண்டியிலே காவிரி ஸ்நானம் பண்ணிட்டு வருவா ஸ்நானம் முடிந்ததும் அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா அப்படி அன்யோன்ய தம்பதியா அவா இருந்தா பல வருஷங்களாக அந்த தம்பதி அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுவா தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் அதிதியா வந்தாலும் அவளை எல்லாம் முகம் கோணாம வாசத்தினே உட்காத்தி வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தாலே துறைச்சி விட்டு சந்தனம் குங்குமம் இட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்கார சொல்லுவா எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையாலே சமைச்சு போடுவா அப்படி ஒசந்த மனசு ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது உச்சி வேலை வாசலில் வந்து பார்த்தார் குமரேசன் செட்டியார் ஒரு அதிதியை கூட காணோம் கொடையை பிடிச்சிண்டு மகாமக குளத்து பக்கத்திலே இறங்கி பார்த்தார் அங்கே ஒரு சின்ன மண்டபத்திலே சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானம் எல்லாம் பண்ணி விபூதியெல்லாம் பூசிண்டு உட்கார்ந்திருந்தார் அவரை பிரார்த்தனை பண்ணி போஜனத்துக்கு அழிச்சுட்டு வந்தார் அவர் கொஞ்சம் நன்னா வாசித்த சிவனடியார் போலிருக்கு தேவாரம் எல்லாம் பாடிக்கொண்டே வந்தார் கால் அலம்பி கூடத்துக்கு அழிச்சுண்டு போய் உட்கார வைச்சார் செட்டியார் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி செட்டியாரின் தர்மபத்தினி சிவனடியார் கிட்டே போய் சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ கடைக்கு போய் வாங்கி வந்து சமைச்சு போடுறேன் என்று கேட்டார் சிவனடியாருக்கோ நல்ல பசி அவர் கொல்லப்பக்கம் போய் பார்த்தார் கொல்லையிலே நிறைய முளைக்கீரை இருந்திருப்பதை பார்த்தார் உள்ளே வந்தார் அந்த அம்மாவை கூப்பிட்டு தனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் முளைக்கீரை கூட்டும் கீழே தண்டு சாம்பாரும் பண்ணினா போறும்னார் கையிலே ஒரு மூங்கில் தட்டோடு கீரை பறிக்கப் போனார் செட்டியார் நாழி ஆயிண்டே போச்சு சிவனடியாருக்கோ நல்ல பசி கீரை நாமும் போய் சேர்த்து பறிச்சா சீக்கிரமாக முடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தானும் மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்கப் போனார் சிவனடியார் இவா ரெண்டு பேரும் கீரை பறிக்கிறத சிவகாமி ஆச்சி கொள்ளை வாசலிலே நின்று பார்த்து கொண்டிருந்தா ரெண்டு பேரும் கீரை தட்டை கொண்டு வந்து உள்ளே வச்சா ரெண்டு தட்டு கீரையும் தனித்தனியாக அலம்பினா ரெண்டு தனித்தனி வானலியிலே கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பித்தாள் கீரை வானலி ரெண்டையும் கீழே இறக்கி வச்சு அந்த அம்மா சிவனடியாரோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துட்டு போய் பூஜை ரூம்லே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினா அதை பார்த்து கொண்டிருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிபடலே அவர் என்ன நினச்சி நின்ட்டார் நாம் ஒரு பெரிய சிவபக்தன் சந்நியாசி அதனால் நாம பறிச்ச கீரை தான் சிவபெருமான் ஏற்றுப்பாருங்கிறது அம்மா புரிஞ்சுண்டு நிவேதனம் பண்ணுறார்னு தீர்மானித்து கொண்டார் போஜனம் முடிந்து வந்து உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை ஆட்சிக்கிட்டே கேட்டார் ஆச்சி என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஐயா கொல்லையிலே கீரை பறிக்கரைச்சு நான் பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவர் சிவா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே கீரையை பறித்தார் அது அப்பவே சிவார்ப்பணம் ஆயிடுத்து திரும்ப நைவேதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சேல் அதனால தான் தனியாக அடுப்பு மூட்டி சமைச்சு உங்கள் கீரையை மட்டும் வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னா அதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னை மோமாதிரி ஆயிடுத்து ரொம்ப சங்கோஜப்பட்டார் தம்பதி இரண்டு பேரும் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆட்சியோட புத்திசாலித்தனத்தையும் பக்தியையும் பாராட்டி விட்டு புறப்பட்டார் இப்படி விடாமல் அதிதி போஜனத்தை பிரதி தினமும் பண்ணி வச்சுட்டு இருந்த அவளுக்கு கிடைச்ச பலன்னு என்ன தெரியுமா சில வருஷங்கள் கழித்து ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் நாலு கால பூஜையில் உட்காந்து தரிசனம் பண்ணினா வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த அம்மா தனக்கு ஓச்சலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமில் உட்கார்ந்தவ அப்படியே கீழே சாஞ்சிட்டா பதறி போய் சிவகாமி என்று கத்திக்கொண்டே உள்ளே போன செட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலேயே சாஞ்சிட்டார் அவ்வளவுதான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் ஜோடியா சிவலோக பதவியே அடைஞ்சிட்டா அதிதி போஜனம் விடாம பண்ணி மெச்சத்துக்கு அந்த நல்ல தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேளா இப்பவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னிக்கு அந்த தம்பதியை நினைச்சுப்பேன் அப்படி அன்னம் போட்ட தம்பதியாவா முடித்தார் ஆச்சாரியாள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर